ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கில்பர்ட் டைம்ஸ். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பாய்ஸ் சீசன் த்ரீக்கான அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் ட்ரெய்லர்னு எடுத்துக்க முடியாது, ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸும் கிடையாதுங்க, ஒரு 20 செகண்ட்ஸ்க்கான ஒரு குட்டி ஃபுட்டேஜை தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 20 செகண்டில் நம்ம தலைவன் ஹோம்லேண்டரோட அந்த சிரிப்பை காமிச்சிருக்காங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. வாட்டோட டவர் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது போல, ஏதோ ஷெட்யூல் பண்ணி அதை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம ஹோம்லேண்டரும் ஸ்டார்லைட்டும் பாத்தீங்கன்னா ரீயூனிட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆப்போசிட் சைட்ல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம நம்ம ஹோம்லேண்டர் பாத்தீங்கன்னா அந்த ஃபேக் ஸ்மைல காமிச்சு நின்றுட்டு இருக்காரு. திருடனுக்கு தேல் கொட்டின கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இங்க ஹோம்லேண்டர் நின்றுட்டு இருக்காரு. அந்த கேமரா ஜூம் பண்ண அவருடைய அந்த சிரிப்பு அப்படியே கோபமா மாறுற மாதிரியும் நம்ம காமிச்சிருக்காங்க. என்னை வச்சு நல்லா செய்யறீங்கடா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹோம்லேண்டர் சொல்ற மாதிரியும் நமக்கு ஒரு ஃபீல கொடுக்குது. சீசன் 2 எண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டார்லைட் திரும்பவும் 7 வர மாதிரி நம்ம பார்த்தோம். அண்ட் செகண்ட் திங், இந்த ஸ்டோம் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. பாய்ஸும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க சார்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி ஹியூவி தனியாக, பில்லி தனியாக, எம்எம் தனியாக, அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தனியாக போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹோம்லேண்டரை டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம குவீன் மேவ் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜாக் பண்ண பிளேனோட ஃபுட்டேஜை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் இவ்வளோ விஷயத்தையும் சாதிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஹோம்லேண்டர் பதில் சொல்வார். பிளாக்மெயில் பண்ணி தான் இவ்வளோ விஷயத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க, பிகாஸ் இவங்களால ஹோம்லேண்டரை டிஃபீட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஃபுட்டேஜை நம்ம ஹோம்லேண்டர் தூக்கிட்டாரு அப்படின்னா இவங்க நிலமை கண்டிப்பாக மோசமாயிடும். அண்ட் இந்த ஃபுட்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஹோம்லேண்டர் ஸ்டார்லைட்டை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ்லியை காமிக்கிறாங்க. அண்ட் ஆஷ்லிக்கும் பார்த்தீங்கன்னா முகத்தில் அல்லு இல்லை, ஒரு பயத்தோடவே நம்ம ஹோம்லேண்டரை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கிருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, அந்த பிளாக்மெயில் பண்ண மேட்டர் நம்ம ஆஷ்லிக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம குவீன் மேவ் அந்த ஃபுட்டேஜை வச்சு ஹோம்லேண்டரை பிளாக்மெயில் பண்ணுற அந்த மேட்டர் நம்ம ஆஷ்லிக்கும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சீசன் 3 அப்படி இல்லைன்னா சீசன் 4 ஒரு பெரிய கலவரம் இருக்குங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே பார்த்தீங்கன்னா சீசன் 3 8 கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ரிலீஸ் டேட்டையும் கொடுத்துருக்காங்க. 8 என்ன ரிலீஸ் டேட் அப்படிங்கிற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்தீங்கன்னா June 3 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 2022 June இந்த சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 3 பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பிளானு. அந்த 8 ரிலீஸ் டேட்லாம் ஷெட்யூல் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. அண்ட் முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்க்குற அந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சீசன் 3 முக்கியமான கரு, அதாவது ஆன்டிசிபேட்டட் எபிசோடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த ஹீரோ காசம். அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 24 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க, கண்டிப்பாக நாராசமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது இந்த ஹோம்லேண்டருக்கும் அந்த சோல்ஜர் பாய்க்கும்னு. டைவ் செய்து சின்ன பசங்க யாரும் இதை பார்க்காதீங்க, பார்க்க ட்ரையும் பண்ணாதீங்க. இதை பார்த்துட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட மாட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக செருப்படி கிடைக்கும், அதுக்கப்புறம் மொபைல் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த சீசன் 3 பார்த்தீங்கன்னா நிறைய புது சூப்ஸை இன்ட்ரோ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 7 ஒன்றா ஒர்க் பண்ணுற நம்ம ஹோம்லேண்டரும் குவீன் மேவும் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா இங்கே பெரிய ஆச்சரியமே. இப்போ குவீன் மேவ் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணி தான் நம்ம ஹோம்லேண்டர் வந்து அடக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 7 இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, எந்த முகத்தை வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வேறு லெவலில் இருக்கும். அண்டு திரும்பவும் இந்த பாய்ஸ் ரீயூனிட் ஆக போகிறாங்க, அது எப்படி ஆக போகிறாங்க, அதுக்கு காரணம் என்னவாக இருக்க போகுது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 3 முக்கியமான விஷயங்கள். இந்த சீசன் 3 அந்த காம்பவுண்ட் வியை ரிலீஸ் பண்ணுறாங்களா வாட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேற்று நைட்டு தான் கைஸ் இந்த ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஹோம்லேண்டர் நல்லா வச்சு செய்கிறீங்கடா, அவன் என்னைக்கு டென்ஷன் ஆக போகிறான், என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே. We'll be right back.